ஆனால் கொரோனா டைம்ல எனக்கு ஜாப் எதுவுமே இல்லாததுனால வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். லாக்டவுன் முடிஞ்சவுடனே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 500 வச்சு இந்த பிரெட் ஆம்லெட் வச்சு தத்து நாளோட நல்லா கஸ்டமர் நம்ம பிள்ளைங்களும் ஒரு நல்ல ஹையஸாக இந்த நாட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக நடு ரோட்டில் பாடி கிட்ட இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் தெரியும் உங்களுக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் அங்கே இருக்கு. ஹைவே கிட்ட ஒரு கடை இருக்கு, குட்டியான கடை. பட் இதில் வந்து ஒரு முக்கிய வெளிநாட்டுல வந்து இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா பண்ணுவாங்க அதுவும் வந்து எடுக்கணும்னு தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு அக்கா தான் இந்த கடை நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் 500 ரூபாயில தான் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கதையை கேட்கும்போது லைக் நிறைய ஜாப்ஸ்லாம் போனதுனால ஒரு 500,000 அந்த அமௌண்ட் வச்சு தான் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய லெவலுக்கு இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து ஒரு 2000 வந்து 3000 வரைக்கும் எனக்கு வருமானம் வருது. இந்த செலவுலாம் போய் ஒரு 500 கிட்ட என் கையில் நிற்குது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலாக எனக்கு ஆண் துணை யாரும் கிடையாது. ஸோ என் பொண்ணை வந்து நான் ஹையஸ்ட் படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நான் அது சோர்ந்து போகாமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ இந்த கடை எனக்கு உதவி பண்ணுது. எனக்கு கடின உழைப்பும் தெளிவான சிந்தனையும் இப்போ எனக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. நான் இந்த இது வச்சு என் பொண்ணை ஐஏஎஸ் ஆக்க முடியும். இந்த கொரோனா வந்துச்சு இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, யாரும் வந்து சோர்ந்து போகாம கடின உழைப்பும் தெளிவான சிந்தனையும் தன்னம்பிக்கையா இருந்தா போதும். இந்த மாதிரி சின்ன கடையா இருந்துச்சு பெரிய கடையா கூட ஆக்கலாம். நம்ம பிள்ளைங்களும் ஒரு நல்ல ஐஏஎஸ்ஸா இந்த நாட்டுக்கு கொடுக்க முடியும். நம்ம எதிர்காலம் நம்ம கையில தான். எது வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போகாம நல்ல தெளிவோட இருங்க, தன்னம்பிக்கையா எல்லாரும் உழைங்க. வேலை இல்லை அதெல்லாம் இல்லை, ஒரு சின்ன கடையா கூட நீங்க தன்னம்பிக்கையோட ஆரம்பிச்சு நம்ம சாதிக்கலாம், பிள்ளைங்களை நல்லா வளர்க்கலாம், நல்ல ஒரு ஃபியூச்சரா உங்களுக்கு கொடுக்கலாம். சோ இவங்க கடையில வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆம்லெட்ஸ் அண்ட் எக்ல பண்ற டிஷ்ஷஸ்ல இருந்துச்சு. ஸ்பானிஷ் ஆம்லெட், ஃப்ளஃபி ஆம்லெட் அண்ட் ஆல்சோ மற்ற டிஷ்ஷஸ்ல இருந்துச்சு. குச்சியில வந்து எக் போட்டு தராங்க டிஃப்ரெண்டா. அதுல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மெஷின்ல வைப்பாங்க, வெர்டிக்கல் குக்கிங் மெஷின் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுல உள்ள வச்சு எக்கும் போட்டு நல்லா குக் ஆகி அதுல மோல்ட் ஆகி வரும் ஸ்டிக்ல. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு சாஃப்டா இருக்கும் எக். அதுவும் ஒரு குச்சியில வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு புதுசா இருந்துச்சு இந்த டிஷ் அண்ட் ஆல்சோ நார்மல் பிரெட் ஆம்லெட் விட மற்ற ஃபிளேவர்ஸோ கொடுக்குறாங்க. அண்ட் ஆம்லெட் கூட நல்லா சாஃப்டான ஆம்லெட்ஸ் எல்லாம் இங்க கொடுக்குறாங்க. இது கண்டிப்பா மற்ற கடையில நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ரொம்ப புதுசா இருந்துச்சு நமக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு டிஷ் தான் வாங்கி சாப்பிட்டோம். ஆனா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுனால நம்ம வந்து ஆக்சுவலா இன்னும் 2-3 டிஷ்ஷஸ் வாங்கணும். மொத்தமா நம்ம 4 டிஷ் வாங்கணும். ஸ்பானிஷ் ஆம்லெட், சிக்கன் சீஸ் ஆம்லெட், அரேபியன் ஷக்ஷுகா எக்ஸ்டிக்னு இன்னொரு டிஷ் இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ கடைசியில ஃப்ளஃபி ஆம்லெட் வாங்கி முடிச்சிட்டோம். ஸோ நாலுமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஆம்லெட்டு ஸோ நம்ம சிக்கன் எக்ஸ்ட்ரா கேட்டோம் ஸோ அவங்களே நம்மளுக்கு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க ஸோ இதில் வந்து 4 முட்டை போட்டு நல்லா மசாலாஸ் பவுடர்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தருவாங்க ஸோ அதுவும் ஆட் பண்ணுவாங்க போல் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி தராங்க ஸோ அதுவும் ஆட் பண்ணுவாங்க போல் ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் குக்கானதுக்கப்புறம் அந
இருந்துச்சு. உள்ளே வந்து இருக்கிற அந்த சிக்கன் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரியே இல்லை, ஏன்னா நல்லா ஒரு பிளெண்டாக இருந்துச்சு அந்த எக்குள்ளேயே. ஸோ சிக்கனும் ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ணுற அந்த மசாலாஸ் அந்த ஸ்பைசஸும் நல்லாவே இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க இந்த சிக்கன் கிரேவி. ஸோ அதுதான் அந்த எக்கில் போட்டு ஸ்பானிஷ் ஆம்லெட்ல போட்டு சமைச்சு தராங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஹைலி ரெக்கமெண்டட். ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸ்பானிஷ் ஆம்லெட்டு. ஸோ ரெண்டாவது டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் சீஸ் ஆம்லெட்டு. இது பேசிக்காக வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறாங்க பேனில். டோஸ்ட் பண்ண சைமில்டேனியஸாக அவங்களே எக் மிக்சர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ ஒரு கிளாஸில் எக்லாம் போட்டு ஆனியன்ஸ் பெப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கலந்து கேப்சிகம் போட்டு ஃபுல்லாக அந்த பேனில் வந்து கவர் ஆக வைக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் குக்காக சைமில்டேனியஸாக அதே டோஸ்டான பிரெட் ஸ்லைஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மின்ஸ் சிக்கன் ஆரம்பத்திலே பார்த்தோம் அந்த சிக்கன் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண அந்த சிக்கன் மசாலா இந்த பிரெட்டில் போட்டு மயோனீஸும் போட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் மயோனீஸ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி டாப்பில் ஒரு சாண்ட்விச் மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரெட் சாண்ட்விச்க்கு மேலேயே கொஞ்சம் சீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நிறையவே போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பார்க்குறது நல்லா தோசை கலரில் இருக்கும். ஸோ நல்லா அதை ரேப் பண்ணி ஃபுல்லாக ஒரு சாண்ட்விச் மாதிரி எடுத்து அதுக்கு மேலே வந்து சீஸ் அந்த பேஸ்ட்டு போட்டு அதே மாதிரி நம்ம ஸ்பானிஷ் ஆம்லெட்டில் போட்ட டாப்பிங்ஸ் தான். ஸோ ஆனியன்ஸ் பெப்பர்ஸ் கேரட்ஸு அதுக்கப்புறம் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கடைசியாக சில்லி சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தருவாங்க. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரெட் ஆம்லெட்ஸ் நீங்கள் இங்கே சென்னையில் ட்ரை பண்ணணும்னா இதுதான் நான் ட்ரை பண்ணது. அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு. அண்ட் அந்த சிக்கன் இருக்கட்டும் இல்லை இந்த பிரெட் ஆம்லெட்டாக இருக்கட்டும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மூணாவது டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா அரேபியன் ஷாக்ஷுகா எக்ஸ்டிக்கு. ஸோ இது எக்ஸ்டிக்னாலே ரொம்ப புதுசாக இருந்துச்சு டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வாங்கி ட்ரை பண்ணோம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குச்சியில் வந்து ஒரு சில சாலட் ஐட்டம்ஸ் மாதிரி ஒரு ஆனியன்ஸ் கேப்சிகம்ஸ் டொமேட்டோஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி குச்சியில் போட்டதுக்கப்புறம் பன்னீரோ போடுறாங்க. ஆக்சுவலாக பன்னீரோ போட்டு எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மெஷின் இவங்க தனியாக வச்சுருக்காங்க வேர்டிக்கல் குக்கிங்காகவே. ஸோ எக்ஸ்டிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இது வச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு மெஷின்குள்ளே போடுறாங்க இந்த ஸ்டிக்கு. ஸோ ஃபுல்லாக இந்த ஸ்டிக் வந்து பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸோட லோட் பண்ணிவிட்டு ஒரு மெஷின்குள்ளே உள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துகிட்டு உள்ளே போடுறாங்க அதே மெஷின்குள்ளே. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அந்த எக் வந்து உள்ளே குக் ஆகி அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ் குள்ளே நல்லா மோல்டாய் வருது ஒரு ஸ்டிக் மாதிரி எக்ஸ்டிக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சமைச்சதுக்கப்புறம் அதுவே ஒரு ஸ்டிக் அப்படியே பாப் அவுட் ஆகும். ஸோ அதுவே குக் ஆனதுக்கப்புறம் மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷின் போல. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கான்செப்ட். இதுக்கு பேர் அவங்க வெர்டிக்கல் குக்கிங்னு சொல்கிறாங்க. ஸோ சைமில்டேனியஸாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மசாலா பேஸ்ட்டு. இது வந்து பேசிக்காக ஹாரிசான்டல் குக்கிங்கு. ஸோ அவங்களே சொன்னாங்க வெர்டிக்கல் குக்கிங் அண்ட் ஹாரிசான்டல் குக்கிங் இந்த ரெண்டு குக்கிங் மெத்தட்ஸ் வச்சு தான் இந்த ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எக்ஸ்டிக்கு. ஹாரிசான்டல் குக்கிங்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க சாஸ் பேஸ்ட்டு. ஸோ ஆனியன் பெப்பர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாஸ் கரம் மசாலா பெப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கலந்து போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அது பேஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக இந்த குக்கான எக்ஸ்டிக்கில் வந்து லைட்டாக போட்டு தராங்க நல்லா டாப் பண்ணி. ஸோ சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா டேங்கினஸ் நல்லா அந்த கரம் மசாலா டேஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அந்த எக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த ஸ்டிக் வந்து ஸ்டிக்கில் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர்லாம் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து சென்னையில் பார்க்கவே முடியாது. ஸோ இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட். டேஸ்ட் அப்படி இருந்துச்சு. ரேட்டிங் வந்து நம்ம 5 out of 5 தான் கொடுப்போம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம கடைசியாக சாப்பிட்ட டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபி ஆம்லெட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப அந்த டெக்ஸ்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா மூணு முட்டை எடுத்து அந்த ஒயிட் பார்ட்டும் எல்லோ பார்ட் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஒயிட் பார்ட் வந்து ஒரு பவுலில் போடுறாங்க, எல்லோ பார்ட் வந்து இன்னொரு ஒரு கப்பில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு எக்ஸும் செப்பரேட் பண்ணி தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எல்லோ பார்ட்டில் வந்து ஒரு சில பவுடர் அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் இந்த மாதிரி யூஸ்வலாக பிரெட் ஆம்லெட்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பெப்பர்ஸ் கொஞ்சம் ஸ்பைசஸ் மசாலாலாம் போட்டு அது தனியாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லோ எக் பாட் என்ன பண்ணுறாங்கன்னா தவாவில் போட்டு குக் பண்ணுறாங்க. ஸோ அது குக் ஆக சைமில்டேனியஸாக வந்து இந்த எக் ஒயிட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா இவரு நல்லா ஃபோமி ஆகுது, நல்லா ஃபோம் டெக்ஸ்சரில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோம் டெக்ஸ்சரே அந்த எக்கு மேலே போடுறாங்க. இந்த தவாவில் ஆல்ரெடி எக் எல்லோ எக் குக் ஆகிட்டு இருக்கல, அதுக்கு மேலே இந்த எக் ஒயிட் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரியா டெக்ஸ்சர் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ் சில்லி ஃப்ளேக் மற்ற பவுடர்ஸ்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆக்சுவலாக சிக்கன் ஃப்ளஃபி ஆம்லெட் கேட்டோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம கேட்டது வந்து சிக்கன் ஃப்ளஃபி ஆம்லெட். ஸோ கொஞ்சம் சிக்கனும் போட்டு தாங்க சொன்னோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிக்கன் சாசேஜ் இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸ்லாம் நல்லா வெட்டி அதுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே கேப்சிகம்ஸும் போட்டு சமைச்சு தந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ளஃபி ஆம்லெட்டு. ஆம்லெட் நீங்கள் யூஸ்வலாக சாப்பிடுவீங்க, பட் இது இன்னும் சாஃப்டான ஒரு வெர்ஷனு. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அது கூட நம்ம சிக்கன் சாசேஜ் கேட்டோம். ஸோ சாப்பிட்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பார்க்கலாம். மொத்தமாக நம்ம வந்து நாலு டிஷ்ஷஸ் தான் ட்ரை பண்ணோம், பட் நாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வரும்போது ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ணணும்னு வந்தோம், பட் அது ஒரு டிஷ் ட்ரை பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சுனால நம்ம மூணு டிஷ்ஷஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி ட்ரை பண்ணிட்டு இந்த ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் தான், பட் இந்த அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஷாப்பை நடத்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன், பிகாஸ் நிறைய கொசு வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு ரோட் கடை தான், ஸோ அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது. பட் உங்கள் டேஸ்ட்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போது நீங்கள் பாடி சைடு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அக்காவை. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் 80% 90% பீப்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க நம்ம வீடியோ. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுடுங்க. பை.